वेलकम टू प्रवीणास होम किचन। நம்ம காலிஃப்ளவரை வச்சு வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு காலிஃப்ளவரை எடுத்துகிட்டு தண்டு பகுதியில் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியை நல்லா கொதிக்க காய வச்சு அதில் காலிஃப்ளவரை சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி திருவுறதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வடை பிடிக்கும்போது அது கலண்டு வந்துடும். இப்போ நம்ம வந்து துருவி வச்சிருந்த காலிஃப்ளவரோட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலை, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால் நீங்கள் காரத்தை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், கால் டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து அதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்தது அதில் வந்து கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு, வடை வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரணுன்றக்காக 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை வந்து எடுத்து வந்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வடை தட்டி போடுற அளவுக்கு அந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக வடை தட்டி போட்டுடலாம். வடை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சூடாக ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக வடை தட்டி போட்டுடலாம். நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, நம்ம இதை போட்டுடலாம். வடை தட்டி போட்டதும் உடனே பரட்டி விட்டுறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறுறதுக்கு அப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. வடை வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் மாறிடுச்சு. அப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு காலிஃப்ளவர் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் நல்லா உள்ளே சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.